நம்ம தளபதியோட வளர்ச்சிக்கு முக்கியமான படமான நம்ம துள்ளாதமனமும் துள்ளும் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா 1999 வந்து ரிலீஸ் ஆணுச்சு. நம்ம எழில் அவர்கள் இயக்கத்தில், அதே மாதிரி நம்ம சிம்ரன் அவர்களும் ஜோடியாக நடித்து அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் காண்டி இன்றைக்குமே எத்தனை வாட்டி வந்தாலும் அந்த படத்தை பார்க்கலாம், அப்பேற்பட்ட படம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீவா அவர்கள் மேடையிலையுமே சொல்லியிருப்பார், ஒரு தியேட்டரே ஏந்திரிச்சு பாடின அந்த தியேட்டரு ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம துள்ளாத மனம் துள்ளும் அந்த இன்னிசை பாடி வரும் அப்படின்னு வந்து ஜீவா அவர்கள் சொல்லியிருப்பார். அதே வந்து இப்போ உள்ள டைரக்டர் நம்ம எழில் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள காலகட்டத்தில் சேலத்தில் வந்து 85வது நாள் வந்து டைரக்டர் எழில் அவர்கள் வந்து துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை வந்து பார்த்துருக்காராம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு தியேட்டரே எந்திரிச்சு நின்றுருக்கு தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்குமே இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணாலுமே அது ஹிட்டாக தான் இருக்கும். ஓகே நண்பா, உங்களுக்கு துள்ளாத மனமும் துள்ளும் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தளபதி பற்றி தகவல் தெரியணும்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க. நன்றி நண்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆமாம், அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியப்படுற கிளைமேக்ஸ் தான். நான் 85வது நாள் என்னமோ வந்து சேலத்தில் அடுத்த படத்துக்கு டிஸ்கஷன் போயிட்டேன், ஏற்காட்டுக்கு பெனியமனத்துடைய டிஸ்கஷன் இருந்தேன். 85வது நாளும் என்னமோ வந்து கீழே வந்து சேலத்தில் ஒரு தேட்டரில் படம் பார்க்கலாம் போனால் எனக்கு டிக்கெட் எடுக்கல. அப்புறம் அந்த தேட்டர் ஓனர்ட்டெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் டேரக்டர் ஆனிங்க கேட்டார். ஆமாங்க அப்படின்னா சேர்லாம் போட்டு உட்கார வச்சார். அன்றைக்கும் அந்த தேட்டரில் எல்லோரும் எந்திரிச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து சென்னையில் எந்திரிச்சுருந்தாங்க மொத்த ஆடியன்ஸும். பட் அந்த 85வது நாள் அங்கே சேலத்துலேயும் எந்திரிச்சுருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.